Who are you? Niyar! Niyar ngarda, yeppo me naamudiv pandrathilla. என் எதிரில் நிற்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. படம் நல்லா இருக்கும், ஆனால் தலைய பக்கம் வந்திருக்கோம். ரொம்ப மாஸ் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தலை தலை படம் தலை வந்தாலும் எங்களுக்கு மாசு தான், தலை வந்தாலே போதும். எங்களுக்கு ஹாலிவுட் லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்க்கணும், பார்த்துட்டு ஹாலிவுட் லெவலில் கிளாஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ் தலையை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஈகலி வெயிட்டிங், நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அவ்வளோ ஆண்டிசிபேஷன். ரொம்ப கிளாஸாக ஸ்டைலிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் தரத்திலான ஒரு படத்தை எதிர்பார்க்குறோம் தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக தலை எங்களுக்காக வந்துட்டு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு, அவர் வந்தாலே போதும். படம் பயங்கரமாக ஓடும், கண்டிப்பாக 100 crore கிளப்பில் ஜாயின் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கணும். தலை கரியர்லேயே இதான் மாசு, தலை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் சங்கர் எடுப்பார். தலை வந்து 2 வருஷம் கழிச்சு படம் கொடுக்குறாரு, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையா. ரசிகரை மிகப்பெரிய ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ 8 மணி ஷோ படம் பார்க்க போகிறோம். தேட்டரை உள்ள இப்போ தேட்டர் ஓனர் இப்போ சூப்பர் சார் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை நல்லவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. இந்த 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 செட்டுக்கு மிகப்பெரிய இவர் தான் அந்த செட்டு போட்டவர். எங்களுடைய வெற்றிக்கு வந்து இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. வேதாளத்துக்கு இவர் தான் செட்டு போட்டவர். இந்த மிகப்பெரிய செட்டுக்கு காசி அதில் இவ்வளோ பெரிய பிரமாணம் பண்ணுறது காரணமே இவர் தான். இவர் பேர் சண்முகம், இவர் பேசுவார். எல்லாத்துக்குமே தலை தான் காரணம். இன்றைக்கி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறேன், ஆனால் தலையும் ஒரு காரணம் தான். ஏன்னா தலை தான் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அந்த வாய்ப்பெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தின்னு இருக்கோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு சாதாரண ஒரு வெற்றி கிடையாது, ஒரு மாபெரும் வெற்றி. தலை போன வெற்றி விழாக்கான வாழ்த்துக்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறது இல்லை, நம்மளை எப்பவுமே காப்பாற்றுறது என்ன தெரியுமா? நம்ம 5 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். தலைக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். தமிழக சினிமா வரலாற்றில் விவேகம்ன்றது வேகம் பிளஸ் விவேகம் ரெண்டுமே இருக்கு. ஒரு வரலாறு படிக்கக்கூடிய ஒரு படம் எதுனா விவேகம் தான். விவேகம் படம் பார்த்தா ரொம்ப அருமை நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்க படம். தலை வந்து ஹாலிவுட்லேருந்து நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு. வேதாளத்தை விட இது வந்து வேதாளம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்காது, இதுவும் ஃபேமிலி சென்டிமெண்ட். ஆனால் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மக்கள் நல்லா நல்லா ஆர்வமாக இருக்காங்க. நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு. உன் கூட இருக்கிறது சந்தோஷங்கிறத விட நீ தான் சந்தோஷமாவே இருக்க. செம்மையா தலை ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் பார்த்தா ஒரே ஒரு டைலாக், உலகத்துக்கு ஒரே சூரியன், திரைய உலகத்துக்கு ஒரே தலை எங்க அல்டிமேட் அஜித் தான். படம் உண்மையாவே செம்மம்மா. அஜித் பக்காவா நடிச்சிருக்காரு. டைரக்டர் சார் சொல்லவே தேவையில்ல, செம்ம ஸ்கிரிப்ட். படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, பிஜிஎம்லாம் செம்ம. தலை ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைட் சீன்ஸு ஸ்டண்ட்டு தான் ஃபுல்லாக. கிளாஸ் வேறு லெவலில் இருக்கு படம். That's my friend for you. படத்தை அஜித்தை தவிர வேறு யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு அவர் கொடுத்துருக்க இன்புட்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஃபுல்லாகவே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. படம் எப்படி இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது. அஜித்காக கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அவரோட ஷோல்டரில் ஃபுல் பேர்டன் தூக்கிட்டு படத்தை வேறு லெவல் கொண்டு போயிருக்காரு. பட் இதை மற்ற ஆக்டர்ஸ் வச்சு பண்ணியிருந்தால் கண்டளவு இந்த அளவு சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் ஃபார் அஜித் ஃபேன்ஸ் டோட்டலி. படம் அட்டகாசம், அமர்கலா, வேதாளம், விவேகம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. இப்போ எல்லாம் தலை 58 பார்த்துட்ருக்கோம், 58 எதிர்பார்த்துட்ருக்கோம். 2 வருஷம் மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தலை அடுத்த 6 மாதத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெர்சலுக்கு ஆஸ்கர் வரும், பார்சல் வரும்லாம் கிடையாது. தலை தான் இனிமேல் மாசு. தலை படம் செம்மா, பக்கா மாசுனா.
சிவா சார் தெரிவிக்க விட்டுக்கிறார் கல்ல அஞ்சு முன்னேஷம் பார்த்தேன் கட்டந்து கட்டந்து தான் லாஸ்ட்டாக வர சிக்ஸ் பேக்ஸ்லாம் சும்மா செமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு மாதம் தான் இன்னொரு ஷோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தலை தான் மாசு தலை